Hi friends, welcome to our channel Nandi's Pages. In this video, we will see hair growth oil. If you are subscribed to our channel, subscribe to our channel. In the hair oil, we will use 3 ingredients. Now, first, 1 tablespoon of bendai. That's 1 tablespoon அளவுக்கு நம்ம கருஞ்சீரகமும் சேர்த்துக்க போறோம். நான் வந்து 250 ml coconut oil 1 tablespoon சேர்த்து இருக்கேன். இப்போ வந்து நாம அதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப பவுடராட்ட அரைக்கணும் இல்ல கொஞ்சம் கொரகொரப்பா கூட இருக்கலாம். நீங்க எவ்வளவு oil எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மென்ட் மாத்திக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பா தான் எடுத்துக்கேன். இப்போ நம்ம எடுத்து அரைச்சு வச்சிருந்த அந்த பவுடரை வந்து தனியா ஒரு கப்ல வந்து போட்டு வெச்சுโกங்க அடுத்து ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம் இதுக்குள்ள நம்ம இன்னொரு பாத்திரத்தை வச்சு டபுள் பாயிலிங் பண்ண போறோம் அதனால நம்ம அளவா தண்ணி ஊத்திக்கிட்டா போடுங்க அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் பண்ண போறோம்ங்கறனால சூடு வந்து நல்லாவே இருக்கணும்ங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் 250 ml சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கேங்க மரச்சட்டில ஆட்டனது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கறனா கடயில கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் விட நம்ம சுத்தமா வந்து மரச்சக்கி எண்ணெய் வாங்கி யூஸ் பண்றது நம்ம ஹேர் growth-க்கு நல்லாவே யூஸ்புல்லா இருக்கும்ங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் 250 ml க்கு தான் அந்த 1 டேபிள்ஸ்பூன் கணக்கு எடுத்துறேன் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த பவுடர் எல்லாமே வந்து அதல சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த ஆயிலையும் அந்த பவுடரையும் வந்து நம்ம நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இத வந்து நீங்க weekly 2 to 3 times யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும்ங்க வெந்தயமும் கருஞ்சீரகமும் நம்மளோட பொடுகுக்கு முடி வளர்றதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த ஆயில்ல அந்த பவுடர் mix பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த பாத்திரத்தை வந்து நம்ம அதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த எண்ணெய் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம நிறைய oil prepare பண்ணுவோம் இந்த oil வந்து நம்ம மத்த oil-அ விட preparation ரொம்ப ஈஸிங்க அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த சூடு ஆறற வரைக்கும் அந்த oil வந்து அதுக்குள்ளேயே இருக்கட்டும் இப்போ நல்லா சூடு ஆறனதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் தனியா இப்போ நாம அதை அப்படியே வடிகட்டாம போர் பண்ணிக்கலாங்க அப்பதான் அந்த oil தீர்ற வரைக்கும் அந்த பவுடரோட சத்து அந்த எண்ணெயில இறங்கிக்கிட்டே இருக்கும் இது அப்படியே ஊத்தி உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்ல வேற ஏதாவது பாத்திரம் இருக்கு அப்படினா அதுல ஊத்தி நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஒரு 7 ல இருந்து 10 நாள் வந்து நல்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வெச்சுโกங்க அப்ப அதோட சத்தெல்லாம் நல்லா இறங்கிரும் உங்களுக்கு வந்து ஹேர் growth-க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி फ्रेंड्सஓட ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க थैंक्स फॉर वाचिंग